ரோஹித் இன்வெஸ்டட் சம் அட் சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு கொடுக்கல ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெளிவாக கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ட்டு அண்ட் ஹி காட் ஃபார்ட்டி பர்சன்ட் மோர் அமௌண்ட் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷத்துக்கு அப்புறமா நாற்பது பர்சன்ட் பணம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது தெரியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது தெளிவாக தெரியுது எப்போவுமே வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டுன்றது எப்போவுமே வந்து எந்த இடமா இருந்தாலும் நூறு பர்சன்ட் தான் ஆல்வேஸ் பிரின்ஸிபல்ன்றது எப்போவுமே ஆல்வேஸ் வந்து நூறு பர்சன்ட் தான் இங்கே வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அவங்க ஃபோர் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஃபார்ட்டி பர்சன்ட் கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து டென் பர்சன்ட்டாக தான் இருந்தாகணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு நாற்பது பர்சன்ட் கிடைக்குது அப்போ ஒரு வருஷத்துக்குன்னா பத்து பர்சன்ட் தான் கிடச்சிருக்கணும் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம டென் பர்சன்ட்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ கொஸ்டின் இஃப் இஃப் இ இன்வெஸ்ட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போது ஏழாயிரத்தி இரநூறுபா அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதே டென் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா தென் ஃபைன் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்போ மொத்தமாக அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது தி வுட் ஹவ் கேட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துக்கு அப்புறமா அதாவது மூணு வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு எவ்வளோ வட்டி பணம் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ ஏழாயிரத்து இரநூறு ரூபாய்க்கு பத்து பர்சன்ட்டுனா எழுநூற்றி இருபது முப்ப நமக்கு வந்து மூணு வருஷத்துக்கு வேணும் ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் அப்போ மூணு வருஷத்துக்குனா இன்ட்டு த்ரீ போட்டால் வந்துட போது அப்போது செவன் செவன் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீனா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீனா சிக்ஸ்டி அப்போ டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி அப்போது ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் 2160 இதுல எதனா டவுட் இருக்கா இருக்காது டவுட் யாருக்காவது இருந்தா கேட்டுங்க இல்லனா அடுத்த சம் போயிடலாம் பதில் ரிப்ளை பண்ணுங்க சார் அடுத்து போறேன் ரிப்ளை பண்ணுங்க வெறும் ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுங்க நோ சரி ஓகே எத்தனை பேர் இருக்கீங்க ரிப்ளை பண்ணுங்க சரியா சரி இப்போ அடுத்து போலாம் சரி சார் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மட்டும் ஒரு சார் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஒண்ணுல ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டாக இருந்தாலும் நூறு பர்சண்ட்டு தான் வச்சுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது பர்சன்ட் வட்டி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இது எத்தனை வருஷத்துக்குன்னா நாலு வருஷத்துக்கு கிடைக்குதுன்றாங்க நாற்பது பர்சன்ட்டு நாலு வருஷத்துக்குன்னா அப்போ ஒரு வருஷத்துக்குன்னா நாற்பது பர்சன்ட்டு நீங்கள் டிவைட் பை ஃபோர் போட்டிங்கன்னா டென் பர்சன்ட் கிடைக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து டென் பர்சன்ட்டுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ அப்போ பத்து பர்சன்ட் வட்டி அப்படின்றத அர்த்தம் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த சென்டென்ஸ்லேருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்போ டென் பர்சன்ட் தெரிஞ்ச போது இப்போ கேள்வி என்னென்னா ஏழாயிரத்தி இரநூறுபாக்கு அதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா மூணு வருஷத்துக்கு வட்டி என்னன்னு கேட்குறாங்க அப்போ அதே சேம் பர்சன்ட்டுன்னா டென் பர்சன்ட்டு ஒரு வருஷம் மூணு வருஷன்றதுனால த்ரீ இயர்ஸு அப்போ நம்ம தேர்ட்டி பர்சண்ட்டை கண்டுபிடிச்சா போதும் ஏழாயிரத்தி இரநூறு ரூபாக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட்னா மூணு வருஷத்துக்குன்னா முப்பது பர்சன்ட்டு வட்டி ஏன்னா இது சிம்பிள் இன்டெரஸ்ட் தெளிவா கொடுத்துட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தேர்ட்டி பர்சண்ட்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி பிரவீன் புரிஞ்சுதா ஓகே சார் ஓகே சார் சரி